நான் கருதுகிறேன் பேரவை பேரவை துணைத் தலைவர் அவர்களே சுயமரியாதை கொள்கையில் தந்தை பெரியார் இனமான எழுச்சியில் அறிவுச்சுடர் பேரறிஞர் பிறந்தகை அறிஞர் அண்ணா நவீன தமிழகத்தை கட்டமைப்பதில் நம்முடைய தமிழ தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆகியோர் வகுத்தளித்த பாதையில் தமிழ்நாட்டை வளமான வலிமையான மாநிலமாக உருவாக்கிடவும் அனைத்து துறைகளிலும் முன்னணி மாநிலமாக திகழ்ந்திட செய்திடவும் நாள்தோறும் எண்ணற்ற மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நமது அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் சமூகம் அரசியல் பொருளாதாரம் மக்கள் மேம்பாடு அனைத்திலும் நவீன மயம் என்கிற திராவிடமான ஆட்சியை நாம் நடத்தி வருகிறோம் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் தேர்தல் அறிக்கையில் அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் அதை மட்டுமல்லாமல் அறிவிக்காத திட்டங்களையும் பல உன்னதமான திட்டங்களையும் இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது என்பதை இந்த பேரவையும் இந்த நாட்டு மக்களும் நன்கு உணர்வார்கள் அந்த வகையில்தான் இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இந்த நூற்றாண்டின் மகத்தான திட்டமான மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பு வெளியாகி நாடெங்கும் ஏன் உலகெங்கும் இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் அனைவருடைய கவனத்தையும் அது ஈர்த்திருக்கிறது இந்த மாபெரும் திட்டத்தினை செயல்படுத்தும் விதம் குறித்தும் அதில் பயன்பெறப் போகக்கூடிய குடும்ப தலைவிகளின் தேர்வு குறித்தும் இம்மன்ற உறுப்பினர்கள் சில தெரிவித்த கருத்துக்களை ஒட்டியும் அதற்கு தேவையான விளக்கத்தை இந்த அவையில் பதிவு செய்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் மான்மிகு பேரவையினுடைய துணைத்தலைவர் அவர்களே வரலாற்றினுடைய பக்கங்களை புரட்டி பார்த்தால் தாய்வழி சமூக முறைதான் மனிதகுலத்தை முதலில் வழிநடத்தி வந்திருக்கிறது என்ற உண்மை தெரிய வரும் உழவு கருவிகளை கண்டுபிடித்து வேளாண் சமூகமாக மாறியபோது கூட பெண்களின் உழைப்பு ஆண்களுக்கு நகராகவே அமைந்திருந்தது ஆனால் காலப்போக்கில் மதத்தின் பெயராலும் பழமையான மரபுகளின் பெயராலும் பல்வேறு ஆதிக்க வர்க்கத்தாலும் பெண்கள் வீட்டுக்குள் முடக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டது குலத்தில் உழைப்பு நிராகரிக்கப்பட்டது பூட்டிய இரும்பு கூட்டின் கதவினை திறந்து பெண் அடிமைத்தனத்தை தகர்த்து அவர்களுக்கான சமூக பொருளாதார சுதந்திரத்தை மீட்க எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள் முன்வந்தாலும் இருபதாம் நூற்றாண்டினுடைய தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கமே வீறு கொண்ட போராட்டங்களின் மூலமாக பெண் விடுதலைக்கு பாதை அமைத்தது நீதிக்கட்சி ஆட்சி தொடங்கி கடந்த ஒரு நூற்றாண்டு காலம் திராவிட இயக்கம் அயராது பணியாற்றதனுடைய விளைவு இன்று பள்ளி கல்லூரி படிப்புகளில் மாணவிகள் அதிகம் நுழைந்துள்ளார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்குவதை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது அரசு பணியாளர்கள் தேர்வுகளில் பெண்கள் அதிகம் தேர்ச்சி பெறுவது தமிழ் சமூகத்தினுடைய முதிர்ச்சியை காட்டுகிறது இன்றளவும் ஏழை மக்களின் குடும்பங்களிலும் கிராம பொருளாதாரத்தை சுமக்கும் முதுகெல்பாகவும் பெண்கள் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை வேலையிலும் ஊதியத்திலும் சமூக பொறுப்பில் இடைவேளையில் வேறுபாடும் சில இடத்தில் இருந்தாலும் ஆணின் உழைப்பிற்கு எந்த விதத்திலும் பெண்கள் குறைந்தவர்கள் அல்ல என்பது நம் கண் முன்னால் நிரூபிக்கப்பட்டு வருகிறது மான்மிகு துணைத் தலைவர் அவர்களே சமூகத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார் என்று கூறுவதுண்டு உண்மையில் ஒவ்வொரு நாளும் தன் திறனுக்கேற்ற பணிபுரிந்து பொருள் ஈட்டும் ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாலும் தன் தாய் சகோதரி மனைவி என அந்த ஆணின் வீட்டு பெண்களுடைய பல மணி நேர உழைப்பு மறைந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஒரு ஆணினுடைய வெற்றிக்காகவும் தங்கள் குழந்தைகளின் கல்வி உடல்நலன் காக்கவும் இந்த சமூகத்துக்காகவும் வீட்டிலும் வெளியிலும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்கள் அவர்கள் உழைத்திருப்பார்கள் அதற்கெல்லாம் ஊதியம் கணக்கிட்டிருந்தால் இந்நேரம் நம் நாட்டில் குடும்ப சொத்துக்கள் அனைத்திலும் சமமாக பெண்கள் பெயரும் சட்டம் இயற்றாமலே இடம்பெற்றிருக்கும் இப்படி கணக்கில் கொள்ளப்படாத பெண்களுடைய உழைப்பை முறையாக அங்கீகரிக்கத்தான் மகளிர் உரிமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசு அங்கீகரித்தால் ஆண்களை உள்ளடக்கிய இந்த சமூகமும் பெண்களுக்கான சம உரிமையை வழங்கிடும் நிலை விரைவில் உருவாகிடும் என்று நமது அரசு உறுதியாக நம்புகிறது எனவேதான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமை தொகை என்று கவனத்துடன் பெயரிடப்பட்டிருக்கிறது மான்மிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்ற பெயரில் உலகில் பல நாடுகளில் சோதனை முறையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஒரு சில சமூக பிரிவினரிடம் மட்டும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படி பரிசோதனை அடிப்படை நிறைவேற்றப்பட்ட திட்டத்தின் மூலமாகவே பல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை பொருளாதார ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் மூலம் வறுமை பாதியாக குறைந்திட வாய்ப்புண்டு என்றும் கிடைக்கும் நிதியே பெண்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்கும் ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ செலவுக்கு முன்னுரிமை தருகிறார் எனவும் சிறு சிறு தொழில்களை செய்ய முன்வருகிறார் எனவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இவை அனைத்துக்கும் மேலாக தன்னம்பிக்கை பெற்றுள்ளார்கள் என்றும் சொல்லப்படுகிறது பரிசோதனை முயற்சியாக உலகில் சில நாடுகளில் ஆங்காங்கே நடைமுறைப்படுத்திய திட்டத்திற்கு இவ்வளவு பயன்கள் கிடைக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் செயல்படுத்த போகும் இந்த மாபெரும் முயற்சி எதிர்காலத்தில் தமிழ் சமூகத்தில் உருவாக்கப் போகும் பயன்களை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஒரு நிமிடம் எண்ணி பார்க்க வேண்டுகிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களை இந்த மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்காக இந்த நிதிநிலை அறிக்கையில் ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதையொட்டி எவ்வளவு பேர் பயன்பெறுவார்கள் என்று பலர் மனக்கணக்கு போட்டு வருகிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் இது குறித்து என்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கும் முன்னால் ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஊடகம் இந்த திட்டத்தின் உதவியை செல்வந்தர்களுக்கும் வருமான வரி செலுத்துபவர்கள் அரசு ஊழியர்கள் என அறி அரசு ஊழியர்கள் என அனைவருக்கும் கொடுக்கலாமா என்று கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு கொடுத்தால் அவளுக்கு வசதியாக இருக்கும் என்று ஒரு பெண்மணி பதில் சொல்கிறார் இந்த திட்டம் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பொதுமக்களுக்கே தெரிகிறது பகிர்தல் அறம் என்றும் பசித்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்றும் தமிழ் மரபின் தாக்கத்தால் உருவான நலத்திட்டங்களின் நோக்கமும் தேவையானவர்களுக்கு தேவையான உதவியை உரிய நேரத்தில் தேடி தேடி வழங்குவதில் இருக்கும் அனைவருக்கும் வீடு என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டால் வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு கனவு இல்லம் அமைத்து தருவது என்றுதான் பொருள் அனைவருக்கும் நிலம் என்றொரு திட்டம் என்றால் நிலமற்ற கூலி தொழிலாளர்கள் உழுபவர்களுக்கு நிலம் சொந்தம் என்பதுதான் அடிப்படை நோக்கம் முதியோர் ஓய்வூதியம் என்றால் ஆதரவற்ற முதியோரின் நலன்காக்க முனையும் திட்டம் என்று பொருள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் என்றால் வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு முன்னுரிமை என்று பொருள் அந்த வகையில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டு நோக்கங்களை கொண்டது பிரதிபலன் பாராமல் வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது அடுத்து அடுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருந்து வறுமையை ஒழித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சுயமரியாதையோடு சமூகத்தில் அவர் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதாகும் மகளிரின் சமூக பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம் ஆயிரம் ரூபாய் என்பது தேவைப்படும் குடும்பத் அனைவருக்கும் அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் நடைபாதையில் வணிகம் செய்திடும் மகளிர் அதிகாலையில் கடற்கரை நோக்கி விரைந்திடும் மீனவ மகளிர் கட்டுமான தொழில் பணிபுரியும் மகளிர் சிறிய கடைகள் வணிகம் மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களில் சொற்ப ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய மகளிர் ஒரே நாளில் ஒன்றுக்கு மேற்பட்ட இல்லங்களில் பணிபுரியக்கூடிய பெண்கள் என பல்வேறு வகைகளில் தங்கள் விலை மதிப்பில்லா உழைப்பை தொடர்ந்து வழங்கி வரும் பெண்கள் இந்த திட்டத்தால் பயன்பெறுவார்கள் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு முறைகள் விரைவில் வெளியிடப்படும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே இதனை செய்ய முடியுமா இதற்கு நிதி இருக்குமா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பி எங்கே திராவிட முன்னேற்ற கழக அரசு இதனை செய்துவிடுமோ என்ற தங்கள் அச்சத்தை பல்வேறு வகைகளை வெளிப்படுத்தி வந்தவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சமூக நீதி திட்டங்களிலேயே ஒரு மாபெரும் முன்னெடுப்பாக வரலாற்றில் விளங்க இந்த மகத்தான மகளிர் உரிமை வழங்கக்கூடிய திட்டம் ஏறத்தாழ ஒரு கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிடும் வகையில் அமைந்திடும் என்பதை இந்த மாமன்றத்தில் மிகுந்த பெருமிதத்தோடு நான் தெரிவித்து கொள்கிறேன் சமூகத்தின் சரிபாதியான பெண்களுக்கு சமூக விடுதலையை பெற்றுத்தந்து திராவிட இயக்கம் என்றால் பொருளாதார சமத்துவத்தை வழங்குவதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் தங்கள் வாழ்வை சிறிதேனும் மாற்றிவிடும் என நம்பும் எந்த குடும்பத் தலைவையையும் மனிதநேய அடிப்படையிலான பெண் உரிமை காக்கக்கூடிய எனது தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு கைவிட்டு விடாது என்ற உறுதியை இந்த மாமன்றத்தில் தெரிவித்து அமைகிறேன்